வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்லைட் ஷோ மேக்கர்ங்கிற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி போட்டோ ஆல்பம் ஸ்லைட் ஷோ உருவாக்குறது எப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இந்த சாஃப்ட்வேரோட பேர் வந்து ஐஸ்கிரீம் ஸ்லைட் ஷோ மேக்கர். இதை நீங்க டவுன்லோட் பண்றதுக்கு கூகுள் சர்ச்ல ஐஸ்கிரீம் ஸ்லைட் ஷோ மேக்கர்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த வெப் பேஜ் வந்து ஓபன் ஆகும். இதுல ப்ரோ வெர்ஷனும் இருக்கு, ஃப்ரீ டவுன்லோடும் இருக்கு. முதல்ல நீங்க ஃப்ரீ டவுன்லோட கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இப்ப நம்ம இந்த சாஃப்ட்வேரை எப்படி யூஸ் பண்றதுங்கறத பத்தி பார்க்கலாம். பாசிவ் லேர்னிங் சேனல்ல இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ற எல்லா வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். Passive learning, the smart way for extra learning. இப்ப நான் இந்த ஐஸ்கிரீம் ஸ்லைட் ஷோ மேக்கரை வந்து ஓபன் பண்ணிருக்கிறேன். இதுல ஃபர்ஸ்ட் வந்து இதுல ஒரு செட்டிங்ஸ், அதை மட்டும் வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த ஃபைல் வந்து எங்க போய் சேவ் ஆகணுங்கிறதுக்கு வந்து ஒரு ஃபோல்டரை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இது வந்து ஸ்லைட் ஷோங்கிற ஒரு ஃபோல்டரால ஆல்ரெடி கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டரை வந்து இதுல சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு சேவ் செட்டிங்ஸ் கொடுத்துருங்க. அது ஒரு செட்டிங்ஸ் மட்டும் அதுல பண்ணா போதும், மற்றத வந்து இங்க நம்ம ஒர்க் பண்ணும் போதே பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த டாப் லெப்ட் கார்னர்ல இருக்கிற ஆட் போட்டோங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போட்டோ ஆட் பண்றதுக்கான ஆப்ஷன் வரும். இதுல நீங்க ஆல்ரெடி உங்க சிஸ்டம்ல சேவ் பண்ணி வச்சிருக்கிற போட்டோஸ், கொஞ்சம் போட்டோஸை வந்து செலக்ட் பண்ணுங்க. நான் இப்ப இந்த போல்டர்ல இருக்கிற ஒரு 6 போட்டோவை நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணி ஓபன் கொடுங்க. ஓபன் கொடுத்த உடனே அந்த போட்டோஸ் எல்லாமே இங்க வந்துருச்சு. இந்த போட்டோஸ் எல்லாம் வந்து நீங்க விரும்புற ஆர்டர்ல இருக்காங்கறத பாத்துக்கங்க. இல்லைன்னா மேலேயோ கீழேயோ இந்த போட்டோஸை வந்து மூவ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு போட்டோவை நீங்க மேலுக்கு மேல மூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிட்டு அப் ஆரோவானு அமுக்குனீங்கன்னா கிளிக் பண்ணீங்கன்னா மேல மூவ் ஆகும், டவுன் ஆரோ கிளிக் பண்ணீங்கன்னா கீழே மூவ் ஆகும். இது மாதிரி எல்லா போட்டோஸையுமே வந்து நீங்க ரீஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது இங்க ஃபைல் நேம் கொடுத்துருங்க. ஃபைல் நேம் வந்து நான் மை ஆல்பம்னு ஒரு நேம் கொடுக்குறேன். அதுக்கு அடுத்ததா வந்து இங்க மை ஸ்லைட் ஷோன்னு இருக்கிறத வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்க உங்க பேரை வந்து மாத்திக்கலாம். மை ஸ்லைட் ஷோன்னே இருக்கிறதுனா அப்படி விட்டுருங்க, இல்லைன்னா உங்க நேம் கொடுங்க. இல்லைன்னா அது என்ன ஃபங்க்ஷனுக்காக இந்த ஸ்லைட் ஷோ கிரியேட் பண்றீங்களோ அந்த ஃபங்க்ஷன் நேமை கொடுங்க. சோ இதுல வந்து நான் மை ஆல்பம்னே வந்து நேம் கொடுத்துறேன். கொடுத்துட்டு அதுக்கடுத்து வந்து கலரும் வந்து இந்த ஸ்கிரீனோட கலரும் வந்து நீங்க சேஞ்ச் பண்ண முடியும். இதுல இருக்கிற கலர் ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணுங்க. நம்ம இந்த கலரை வந்து செலக்ட் பண்ணலாம். அடுத்து இந்த மை ஆல்பம்ங்கிற இந்த நேம் வந்து ஸ்கிரீன்ல எந்த இடத்துல வரணுங்கிறதுக்கு இதுல நீங்க செலக்ட் பண்ண முடியும். இந்த 9 ஸ்கொயர் கொடுத்துருக்கிறதுல எங்க வேணாலும் நீங்க கிளிக் பண்ணலாம். மேல கிளிக் பண்ணீங்கன்னா டாப் சென்டருக்கு போகும். இது டாப் ரைட், டாப் லெப்ட். சோ இது மாதிரி எங்க வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். நம்ம சென்டர்லயே வச்சு இதை வந்து இப்ப நான் சேவ் கொடுத்துறேன். சேவ் ஃபைல் வந்து ஃபைல் நேம் சேவ் ஆயிருச்சு. அதுக்கடுத்து இந்த டிஸ்பிளே மை ஆல்பம்ங்கிற இந்த ஃப்ரண்ட் பேஜ் உங்களுக்கு வேணும்னா இந்த ஐக்கானை வந்து எனேபிள் பண்ணுவீங்க. இல்ல அது வேண்டாம், நேரடியா ஸ்லைட் ஷோ ஆரம்பிச்சிடலாம்னு நினைச்சீங்கன்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா அது லாக் ஆயிரும். சோ நம்ம இந்த இடத்துல வந்து இதை எனேபிள் பண்ணியே வைப்போம். அதுக்கடுத்து வந்து இந்த ஸ்லைட் ஷோல வந்து ஒவ்வொரு பிக்சரும் வந்து எவ்வளவு நேரம் டிஸ்பிளேல வரணுங்கிறதுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ண முடியும். யூனிஃபார்மா வந்து எல்லாமே 2 செகண்ட் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி 2 செகண்ட்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லா ஃப்ரேமுமே 2 செகண்டுக்கு மாறிடுச்சு. இல்ல ஏதாவது சில போட்டோஸை மட்டும் நீங்க அதிகமாகவோ கம்மியாவோ ஆக்கணும்னு நினைச்சீங்கன்னா தனியா செலக்ட் பண்ணலாம். இது 2 செகண்டோ 3 செகண்டோ வந்து தனியாகவும் நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த டைமை வந்து செட் பண்ணிருங்க. அடுத்து டிரான்சிஷன். டிரான்சிஷன்ங்கிறது வந்து ஒரு ஸ்லைட்ல இருந்து இன்னொரு ஸ்லைடுக்கு மாறும்போது என்ன டிசைன்ல அது மாறணுங்கிறத செலக்ட் பண்றது தான் டிரான்சிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்ம இப்ப இதுல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல இதுல வந்து நம்ம ஏதாவது ஒரு இதை கிளிக் பண்ணுவோம். இப்ப ஃபிளிப் ஓவருங்கிறத கிளிக் பண்றேன். ஃபிளிப் ஓவருங்கிறத கிளிக் பண்ணா இந்த மாதிரி இப்ப இதுல மாறின மாதிரி வரும். அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு இதை கிளிக் பண்ணலாம், வைப் ரைட் டு லெப்ட்.
அப்படின்னா இந்த மாதிரி வரும். இது வந்து லெஃப்ட் டு ரைட்டு. அடுத்தது இதுல இந்த ஸ்ட்ரெச் ஹரிசாண்டல்னு கிளிக் பண்ணுவோம். அடுத்ததுல இன்னொரு இது ஜூம் அவுட் கிளிக் பண்ணலாம். இதுல ஜூம் என்னன்னு கிளிக் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, எது வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல இதுல எப்படி யூனிஃபார்மா இந்த டைம் 2 செகண்ட் செட் பண்ணமோ அது மாதிரி வந்து இந்த ரேண்டம் கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா ஃப்ரேமுக்கும் ஒரே மாதிரியான ஒரு டிரான்சிஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். அது மாதிரி வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். அடுத்தது இங்க டெக்ஸ்ட், இந்த டெக்ஸ்ட்ங்கிறதுல இந்த ஆட் கிளிக் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு போட்டோவுக்கும் நீங்க அதனுடைய நேமோ இல்ல அதனுடைய டிஸ்கிரிப்ஷனோ கொடுத்து செலக்ட் பண்ணி சேவ் பண்ண முடியும். ஸோ இது ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் வந்து நீங்க ஏதாவது பேர் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து இங்க ரெசல்யூஷன். இங்க ரெசல்யூஷன்ல டிஃபால்ட்டா ஒரு ரெசல்யூஷன் இருக்கு, நான் அதை அப்படியே விட்டுறேன். நீங்க வேற ரெசல்யூஷன் வேணும்னாலும் நீங்க இதுல செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப அதுல ஒரு எக்ஸாம்பிள், இதை இன்ஸ்டாகிராமுக்கு உண்டான ரெசல்யூஷன் அவங்களே வந்து இதை ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் வேணுமோ அதை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இது வந்து டிரான்சிஷன் டியூரேஷன், அதாவது இங்க நம்ம எவ்வளவு நேரம் டிஸ்பிளே டியூரேஷன் செலக்ட் பண்ணணுமோ அது மாதிரி இந்த டிரான்சிஷன் அந்த டிசைன் மாறுறது எவ்வளவு நேரத்துக்கு மாறணுங்கிறதுக்கு வந்து நீங்க இதுல கிளிக் பண்ணீங்கன்னா இதுல 0.5 செகண்ட்ல இருந்து 3 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்கு. நம்ம ஒரு மீடியமா ஒரு 2 செகண்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணி செட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பிறகு வந்து ஆடியோ, ஆட் ஆடியோ, இதுல இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஆடியோ ஃபைல் ஆட் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுக்கும். இதுல வந்து நீங்க ஆல்ரெடி ஏதாவது ஆடியோ ஃபைல் வச்சிருந்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க புதுசா ஒரு ஃப்ரீ மியூசிக் கூட டவுன்லோட் பண்ணி அதை இதுல அட்டாச் பண்ணலாம். நம்ம இப்ப ஒரு ஆடியோவை வந்து செலக்ட் பண்ணி நான் ஓபன் கொடுக்குறேன். ஓபன் கொடுத்தா அது ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்து அது அட்டாச் ஆயிரும். இப்ப அது வந்து அட்டாச் ஆயிருச்சு. இது ஆல்மோஸ்ட் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம வந்து ப்ரீவியூ பார்க்கலாம் அதுல எப்படி செட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாமே கரெக்டா இருக்கு. ஸோ இப்ப அந்த ஸ்லைட் ஷோவை வந்து நம்ம கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்ப கிரியேட் கிளிக் பண்ணாக்க அது டவுன்லோட் ஆகி நம்ம செலக்ட் பண்ண ஃபோல்டர்ல போய் சேவ் ஆயிரும். இப்ப நான் கிரியேட் கொடுத்துட்டேன். இது கம்ப்ளீட் ஆகுறதுக்கு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ கிரியேட் ஆயிருச்சு. கிரியேட் ஆனதுக்கு பிறகு இதுல ஓபன் ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷனும் காமிக்குது. ஓபன் ஃபோல்டர் கொடுத்தா நம்ம எங்க சேவ் பண்ணிருக்கிறோமோ அந்த இடத்துல வந்து அதை ஓபன் பண்ணி காமிச்சிடும். இப்போ இந்த மை ஆல்பம் இங்கே வந்துருச்சு. ஸோ இது இப்போ எப்படி சேவ் ஆயிருக்குங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப அழகாவே வந்து ஸ்லைட் ஷோ வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.